வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹீரோ மாம்பழம். மாம்பழத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கணியில் மாம்பழம் தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. சரி, மாம்பழத்தில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மாம்பழம் பேரை கேட்டாலே நாக்கில் எச்சி ஊறுதில் இருக்காத பின்ன பெரும்பாலும் நாம் விரும்பும் பழம் மாம்பழம். மிகவும் சுவையான மாம்பழம். சுவைக்கு மட்டும் இல்லைங்க, புகழுக்கும் பேர் பெற்றது. மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்டோரியே இருக்குது, தெரியும் நினைக்கிற எல்லாருக்குமே. மாம்பழத்தில் வந்து கொழுப்பு, கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தின் அளவு வந்து மிகவும் குறைஞ்சதாங்க இருக்குது. விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர் போன்ற கனிம வளங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க கூட அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிடலாம். ஏன் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் தன்மை வந்து மாம்பழத்துக்கு அதிகமாகவே இருக்குது. மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா பெக்டின் என்ற கரையை கூட நார்ச்சத்து இருப்பதனால ரத்தத்தின் உள்ள கொழுப்பை வந்து கரைக்க வந்து இது அதிகம் பயன்படுகிறது. எடை அதிகரிக்க மாம்பழம் சாப்பிட்டால் சுலபமாக எடையை அதிகரிக்கலாம். 150 கிராம் மாம்பழத்தில் 86 கலோரிகள் இருக்குது. இதை உடல் சுலபமாக ஏற்றுக்கொள்ளும். மேலும் மாம்பழத்தில் உள்ள மாச்சத்து இதனை சர்க்கரையாக மாறுவதால் உடல் எடை அதிகரிக்க இது பெரிதும் பயன்படுகிறது. செரிமான பிரச்சனைக்கும் மாம்பழம் பெரிதும் பயன்படுகிறது. செரிமானமின்மை மற்றும் அமிலத்தன்மையால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் முக்கிய பங்கு மாம்பழத்திற்கு இருக்குது. மாம்பழத்தில் உள்ள செரிமான நொதிகள் இயல்பான முறையில் செரிமானம் நடத்த வழி செய்கிறது. மாம்பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருப்பதால் இது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. மாம்பழம் முகப்பருவை சரி செய்யவும் பயன்படுகிறது. மாம்பழ கூளை எடுத்து 10 நிமிடம் வந்து முகத்தில் தடவி பின்பு கழுவ வேண்டும். இது போல் தொடர்ந்து செஞ்சு வந்தோம்னா நம்ம முகப்பரு வந்து நாளடைவில் சரி செய்யப்படுகிறது. மாம்பழம் சாப்பிடுவதனால வயதான தோற்றத்தை வெளிப்படுத்துவதை மாம்பழம் வந்து தள்ளி வைக்கிறது. மாம்பழம் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறது. மூளை வளர்ச்சிக்கும் மாம்பழம் பெரிதும் பயன்படுகிறது. விட்டமின் B6 மாம்பழங்களில் ஏராளமாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மாம்பழம் பெரிதும் பயன்படுகிறது. உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வலிமைப்படுத்தும் தன்மை மாம்பழத்திற்கு பெரிதும் இருக்கிறது. இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் சில ஆய்வின்படி மாம்பழம் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து. மாம்பழத்தில் உள்ள இனிப்பு சத்தால் சர்க்கரை நோயாளிகள் இதை கண்டிப்பாக உண்ணக்கூடாது என்ற நம்பிக்கை நீண்ட நாட்களாகவே உள்ளது. ஆனால் இப்போது அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது. மாம்பழத்தை தவிர இதன் இலைகளும் கூட சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்தாகும். ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான 25 விழுக்காடு விட்டமின் ஏ சத்தை 1 கப் நறுக்கிய மாம்பழம் தருகிறது. இது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. மேலும் இது மாலை கண் நோய் வறட்சியான கண்களை தடுக்கும். இன்றைய வீடியோவில் மாம்பழத்தின் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம். அடுத்து வேறு சில வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.